கற்போம் ஆயிரம் சேனலின் எல்லா வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் இதுபோல பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க டாபிக் என்னென்னா, தெய்வீக ரகசியங்கள், நமக்கு தெரியாத சில ரகசியமான பரிகாரம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தெய்வீக ரகசியம் பகுதி 1. சிவன் கோயிலில் வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். இந்த வில்வ மரத்தையும் வன்னி மரத்தையும் 21 முறை வலம் வந்து நாம் வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கும் நேரத்தில் நமக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நாம் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த மரத்திற்கு கேட்கும் சக்தி உண்டு. நம் குறைகளை கேட்டு அந்த மரமானது அதை சரி செய்யும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி, அதாவது ராகு காலத்தில், மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ சாற்றி அபிஷேகம் செய்து வர வேண்டும். அப்போது நெய்தீபம் ஏற்றி வந்தால், தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனையும் செய்து வந்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள், எந்த ஒரு சண்டையும் இருக்காது. தம்பதிகள் ஒற்றுமையாக வாழவும், அவர்களிடையே அந்யோன்யம் நிலவவும், குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் அவை தீரவும், மன அமைதி குறைந்தால் அது சரியாகவும், அருகிலுள்ள ஆலயங்களில் சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அவ்வாறு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என ரிஷிகள் கூறியிருக்கின்றனர். கொடிய கடன் தொல்லைகள் இருந்தால் ஸ்ரீ யோக நரசிம்மரையும், மற்ற சிறிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை நாம் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் மற்றும் பில்லி சூனியம், ஏவல், திருஷ்டி, திருமணத்தடை இவை அனைத்தும் சரியாகும், நன்மையே நடக்கும். ஆலயத்தில் உள்ள திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கும் திருஷ்டி மற்றும் செய்வினை நீங்கும். ஏதேனும் தோஷம் இருந்தால் அதுவும் சரியாகும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் நம் வீட்டுக்குள் சண்டை இருக்காது. ஏதேனும் பூதகண சேட்டைகள் இருந்தால் கூட அவை சரியாகும், அமைதியான சூழல் நிலவும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டு வந்தால் தொழில் நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும், வழக்கு சாதகமாக அமையும், பில்லி சூனியம், ஏவல் இவை அனைத்தும் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடனானது வசூல் ஆகும். கொடுத்த கடன் வசூல் ஆக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி சகஸ்ர நாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் கொடுத்த கடனானது வசூல் ஆகும். மீதம் உள்ள பரிகாரங்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.